Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال الله تبارك وتعالى وإذا وقع القول عليهم أخرجنا لهم دابة من الأرض تكلمهم أن الناس كانوا بآياتنا لا يوقنون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم فتح اليوم من بدن يأجوج ومأجوج وحلق بين أصابعه فقالت زينب بنت جحش رضي الله عنها أنه لك وفينا الصالحون يا رسول الله قال نعم إذا كثر الخبث وكما قال عليه الصلاة والسلام رواه مسلم في صحيحه إلا من الله عليه உயர் தரமான திருநாமம் போட்டி ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத் வஸ்ஸலாம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள், தோழர்கள், குடும்பத்தார்கள், சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்தும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமிய சகோதரர்களே, ஒரு தொடரான சோதனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம், முகம் கொடுத்து வருகிறோம் என்ற செய்தி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்கும் நிச்சயமாக பாரமாகவே இருக்கிறது. இந்த சோதனை நாளை முடிந்துவிடும், நாளை மறுதினம் முடிந்துவிடும், அடுத்த மாதம் முடிந்துவிடும், அடுத்த வருடம் முடிந்துவிடும் என்றெல்லாம் கணக்கு போட்டு கொண்டிருந்தாலும் இந்த மருந்தை கொண்டு இந்த பீடகையிலிருந்து, இந்த நோயிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது இந்த மருத்துவ சிகிச்சைகளின் மூலமாக நாங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு காணல் நீரை போன்று மாறுவதாக தெரிகிறது. அந்த சோதனை அதனுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதாகவே கண்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பிய ஒவ்வொரு மூமினும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், இது நோய் என்ற வடிவில் அல்லது ஒரு கிருமி என்ற வடிவில் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை உலகத்துக்கு இறக்கிவிடப்பட்டிருக்கிறது, அல்லது இது ஒரு தண்டனை இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஒரே விடயம் சோதனையாகவும் மாற முடியும், தண்டனையாகவும் மாற முடியும். நல்லவர்களுக்கு சோதனை, பாவிகளுக்கு தண்டனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள மக்கள், இந்த உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய அதிகாரம், இந்த உலகத்திலே உள்ள கவர்ச்சியான வஸ்துக்கள்,
இந்த உலகத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய அழகு அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் இவைகளிலே மக்கள் மூழ்கி அதனை அனுபவிக்க துவங்கியதனால் அல்லாஹுவை மக்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளில் பொடுமூக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். கலிமாவுடைய உழைப்பிலே குறைபாடு செய்தார்கள். தொழுகையில் குறைபாடு செய்தார்கள். அசட்டை செய்தார்கள். தொழுகிறவர்களுடைய உள்ளத்திலும் உள்ளச்சம் இல்லை. தொழுகிறவர்களுடைய தொழுகையிலும் பேணுதல் ஒழுக்கங்கள் இல்லை. ஜகாத்திலே குறைபாடு, ஹஜ்ஜிலே குறைபாடு, நோன்பிலே குறைபாடு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் குறைகளை செய்து கொண்டு உலகத்தை நிறையாக அனுபவிக்க நினைத்ததன் விளைவாக மனிதன் ஆசா பாசங்களுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் விரும்பாத முன்கராத்துகளினும் அல்லாஹ்வினால் வெறுக்கப்பட்ட செயல்களுக்கும் மனிதர்கள் உள்ளாகிவிட்டார்கள். அதனுடைய விளைவையே நாங்கள் இப்பொழுது உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நிச்சயமாக ஒவ்வொரு மூமினும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகவேன். வமா அஸாபக்கும் முஸீபதி ஃபபிமா கஸபத் அய்தீகும். குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு ஏற்படுகிற முஸீபத்துகள், அது சிறியதோ பெரியதோ, உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் உங்களுடைய கரங்களினால் கைகளினால் நீங்கள் தேடிக்கொண்டவைகள் தாம் என அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். இப்படியான ஒரு சோதனையின் பின்னணியில் நாங்கள் இருக்கும்போது இந்த சோதனையை எங்களுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவாறு அமைக்க வேண்டும் என அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பாரங்களை எப்படி சுமத்துகிறான், சோதனைகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்துகிறான் என்பதை அளவிட்டு சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவையும் அந்த ஆத்மாவுடைய சக்திக்கு அப்பால் அந்த ஆத்மாவினால் சுமக்க முடியாத கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டார் என்று சொல்கிறார். பின்பு அல்லாஹு தஆலா மூமின்கள் கேட்க வேண்டிய துஆவை சொல்லித் தருகிறார். ரப்பனா லா துஆஹிர்னா இன் நஸீனா வஅக்தனா. யா அல்லாஹ், நாங்கள் சில விடயங்களை தவறாக செய்து மறந்து செய்திருப்போம். நிஸ்யான பாவம் என்று தெரியாமல் மறந்து செய்திருப்போம், அல்லது தவறுதலாக செய்திருப்போம். மறதியாக தவறுதலாக செய்தவைகளுக்காக எங்களை குற்றம் பிடிக்கார்கள். லா துஆஹிர்னா இன் நஸீனா வஅக்தனா. மேலும் அல்லாஹு தஆலா அதை சொல்கிறார், மூமின்களுடைய பிரார்த்தனை முன்னால் வந்த சமுதாயத்தினர்களுக்கு எப்படி நீ பாரங்களை சுமைகளை அவர்களுக்கு சுமத்தாட்டினாய். வரலாறுகளை படிக்கும் போது ரொம்ப பெரிய பயம் ஏற்படுகிறது. முந்தைய சமுதாயத்தினர்கள் சுமக்க முடியாத சோதனைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். பனு இஸ்ராயல்களுக்கு ஏற்படுத்தின சோதனைகளை சிந்தித்தாலே அல்லாஹ் பிடிக்கும் போது எவ்வளவு கடுமையாக பிடிக்கிறான் என்று தெரிவாகிறது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உம்மத்திலே உள்ள மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், முன்னோர்களின் மீது எந்த பாரங்களை சுமத்தினாயோ, எந்த கஷ்டங்களை அவர்கள் மீது சுமத்தினாயோ, கண்டனையாகவோ சோதனையாகவோ, அந்த பாரங்களை எங்களுக்கு நீ சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்த லனா பி. யா அல்லாஹ், எங்களுக்கு எதனை தாங்கி பிடிக்குகிற சக்தி இல்லையோ அந்த பாரங்களை எங்கள் மீது நீ சுமத்தாட்டி விடாதீர்கள். மூன்று அருமையான வார்த்தைகள், நடந்த தவறுகளை மன்னித்து விடுவாயா. அதற்கு மேல் அப்பு என்பது மன்னிப்பது மட்டுமல்ல, மன்னித்து மறந்து விடுவாயா, அந்த தவறுகளை திருப்ப எடுக்கவே கூடாது, முழுமையாக விட்டு விடுவாயா, மன்னிப்பாயா, எங்களோடு இரக்கமாக நடந்து கொள்வாயா. வர்ஹம்னா வன்சுர்னா அந்த மௌலானா, நீ எங்களுடைய எஜமானனாக இருக்கிறாய், நீ எங்களுடைய எஜமானன், உனக்கு எதனையும் செய்ய முடியும், இருந்தாலும் எங்களோடு கருணையாக நடந்து கொள். வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரி, பிறை நிராகரிப்பாளர்களான கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயா. சகோதரர்களே, ஒரு மூமின்
சோதனையை பயந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய துஆ எப்படி அமைய வேண்டுமென்று அல்லாஹ் இங்கே சொல்லித்தருகிறான். தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, உலகம் முடியும் வரைக்கும் காலத்துக்கு காலம் மனிதனுக்கு சோதனை வந்து கொண்டிருக்கும். தனிப்பட்ட ரீதியிலோ, குடும்ப ரீதியிலோ, ஊர் ரீதியாகவோ, அல்லது உலக அடிப்படையிலோ ஏதோ ஒரு சோதனை வந்து மனிதனுடைய உள்ளத்துக்கு பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த நேரம் இந்த துஆவை அதிகமாக ஓத சொல்லியிருக்கிறான். இருந்து ஆரம்பித்து அதனுடைய கடைசி வரைக்கும் உள்ள பகுதிகள் எக்காலத்திலும் வருகிற தாங்க முடியாத சோதனைகளை அல்லாஹ்விடமிருந்து அந்த சோதனைகளை நீக்கிவிடு என்று கேட்கிற பிரார்த்தனையாக இருக்கிறார். அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்களில் இருந்த மிகச்சிறந்த ஃபிக்ஹு கலை வல்லுநர், ஒரு முஃப்தியாக ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலிருந்து உருவாகியவர் தான் அதன் மாதிபுனு ஜபல் ரபி அல்லாஹு அன்பர்கள். இந்த ஆயத்தை ஓதும் போது அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்வார்கள் என்று பதியப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அருமையான துஆய் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீன் என்றால் என்ன, இஸ்தஜி ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த சஹாபி சொல்கிறார் என்றால் ரொம்ப பெருமதியான வார்த்தைகளை அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுடைய கடைசியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவிறக்க விரிவாக, யாரு சூரத்துல் பக்கராவின் இறுதி வசனங்கள் இரண்டையும் ஓதுகிறார்கள் அவருக்கு அந்த ரெண்டு ஆயத்துகளும் போதுமானது என்று சொன்னார். என்ன போதுமானது? அதற்கு ஹதீஸுக்களை வல்லுநர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்றுதான், எல்லா கெடுதிகளிலிருந்தும் பாதுகாக்க போதுமானது, அல்லது மறுமை நாளினுடைய பாரங்கள் சுமைகளிலிருந்து பாதுகாக்க போதுமானது, அல்லது முழு குர்ஆனையும் ஓதிய அந்த நன்மையை கொடுக்க போதுமானது என்று பலவிதமான விளக்கங்களை அந்த வார்த்தைக்கு போதுமானது, கஃபதாஹு அந்த ரெண்டு ஆயத்தும் அவருக்கு போதுமானது என்ற வார்த்தைக்கு ஹதீஸுக்களை வல்லுநர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சோதனை நீண்டு கொண்டு போகும்போது முஸ்லிம்களுடைய கவனம் இன்னொரு பக்கம் திரும்பி போகிறது. ஏனென்றால் இந்த கோவிட் என்ற இந்த சோதனை எங்களுடைய வாழ்க்கையை அசைத்து போடவில்லை, புரட்டி போட்டுவிட்டது. வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது. நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ எமது வாழ்க்கை முறைமைகள் அதிலிருந்து ரொம்பவே வித்தியாசப்பட்டுவிட்டது. இந்த சோதனை உலகத்தில் இருந்து உயர்த்தப்படும் போது நாங்கள் வேறொரு திசையில் நிற்போம் என்றுதான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுபட்டிருக்கும் என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போது எங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது, நாங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாராகாததனால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வைக்கிறார். நீங்கள் மாற்றவில்லை, நாங்கள் உங்களை மாற்ற வைக்கிறோம். பல அறிஞர்கள் காலத்திலே சொல்லுகிற விடயம், இந்த கோவிட் உலகத்துக்கு பல நன்மைகளையும் செய்திருக்கிறது. என்ன நன்மைகள்? விபச்சார கூடங்களை இந்த கோவிட் மூடியிருக்கிறது, மதுபான சாலைகளை மூடியிருக்கிறது, ஆடல் பாடல்கள் நடக்கும் களியாட்ட விடுதிகளை மூடியிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் விபச்சார சிந்தனையில் இருக்கும் அந்த கடற்கரை யோரங்களின் நடனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஆண் பெண் கலவுகள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த கலவன்கள் எல்லாம் இந்த கோவிலினால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை இறக்கும் அந்த பாவமான விடயங்களையும் நிறுத்தி இருக்கிறது, அதற்கு நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் யாருமே மறந்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய கவனம் எங்கே திரும்புகிறது என்றால் உலகம் அதன் முடிவை நோக்கி செல்கிறதா என்று மக்கள் யோசிக்கிறார்கள். இது கியாமத்துடைய ஒரு அடையாளமாக இருக்குமோ, உலக முடிவுக்கான பெரும் அடையாளங்கள் தோன்றுவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்குமோ என்று கூட மக்கள் சிந்திக்கிறார்கள். அப்படி சிந்திப்பதில் நியாயம் இல்லாமலும் இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முடிவு எப்பொழுது வரும் என்ற செய்தி அவர்களுக்கு கூட அல்லாஹ்வினால் சொல்லப்படவில்லை.
அல்லாஹ் சொல்லுகிறான், கியாமத்தை பற்றி நபியே மக்கள் உங்களிடம் கேட்பார்கள், நீங்கள் சொல்லுங்கள். அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்க. அல்லாஹ் அந்த ரகசியத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு திடீரென்று எதிர்பார்க்காத நிலையில் அந்த நிலைமை ஏற்பட்டு அனைவர்களும் அல்லாஹ்வுடைய பிடியிலே சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அடையாளங்களை மட்டும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவ்விதமான பல அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உலமாக்கள் இரண்டு வகையாக தரம் பிரித்து சிறு அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என அல் குபுரா சுகுரா என்று ரெண்டு வகையாக பிரித்திருக்கிறார். அதிலே சிறிய அடையாளங்களாக சொல்லப்பட்டவைகள் அனைத்துமே நடந்து முடிந்து விட்டன என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு உலகத்திலே எல்லா பித்திராக்களும் வந்துவிட்டன. ஆனால் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுவது அல் அலாமாத்துல் குபுரா, கியாமத்துக்குரிய பெரிய அடையாளங்கள். அந்த பெரிய அடையாளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான், அதிலே ஒரு அடையாளம் ஆரம்பித்து விட்டால் தஸ்பீஹ் மணி அந்த கோருவை அறிந்து விட்டால் அந்த மணிகள் எப்படி வேகமாக ஒன்றன் பின் ஒன்றாக கரண்டு போகுமோ அது போன்று அந்த அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெகு சீக்கிரமாக வந்து உலக அடிவு வந்துவிடும். இப்பொழுது இந்த கோவிட் என்ற இந்த சோதனையும் உலக முடிவுக்கான ஒரு அறிகுறியாக, நல்லவர்களை உலகத்திலிருந்து காவு கொண்டு செல்லும் ஒரு அறிகுறியாக இருக்கும் என்று கூட பல பேர் சிந்திக்கிறார்கள். நல்லவர்கள் மரணிக்கிறார்கள், உலமாக்கள் மரணிக்கிறார்கள், நல்லவர்கள் உலகத்தை விட்டு போவது கெட்டவர்களை வைத்து இந்த உலகம் உலக அழிவு நடக்கும் என்று ஹதீஸை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. நல்லவர்கள் உலகத்தை விட்டு போகும்போது அவர்களுடைய உடல் மட்டுமல்ல போகுது, அதனால் அவர்களுடைய குடும்பம் மட்டுமல்ல பாதிக்கப்படுகிறது, அவர்களிடத்தில் இருந்த அறிவும் சேர்ந்து போகிறது. அதனால் மடமை என்ற பாரிய நோய்க்கு இந்த சமூகமே உள்ளாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமனால் நெருங்கும் போது நடக்கக்கூடிய சில அடையாளங்களை வகைப்படுத்தி சொன்னார். அந்த காலத்தில் உலகம் நெருங்கும் போது, உலக முடிவு நெருங்கும் போது சொன்னார்கள் நபி அவர்கள், மடமை அதிகரிக்கும், அறிவு குறைந்து போகும். இன்று மக்கள் சொல்லுகிறார்கள், முன்னைய காலத்தை விட அறிவு வளர்ந்திருக்கிறது, இந்த அறிவு வளரவில்லை, கலைகள் வளைந்திருக்கின்றன, அறிவு குறைந்து கொண்டு போகிறது. அறிவு குறைந்து கொண்டு போவது எதனால்? புத்தகங்கள் குறைவதனால் அல்ல, அந்த அறிவை சுமந்த ஆலிங்கள் பூமியிலிருந்து விடைபெறுவதனால் அறிவு உலகத்தில் இருந்து போகிறது. அறிவு உலகத்தை விட்டு போவது என்பது அந்த அறிவுடைய அறிவாளிகள் உலகத்தை விட்டு மூத்தாகுவதை கொண்டு வருவார்கள். கஞ்சத்தனம் உலகத்திலே அதிகரிக்கும், பூகம்பங்கள் உலகத்திலே அதிகரிக்கும், கொலை அதிகரிக்கும். கொலை அதிகரித்து நிறைய ஆண்கள் கொல்லப்படுவார்கள். ஒரு 40 பெண்களை 50 பெண்களை ஒரு குடும்ப தலைவர் கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும். ஒருவர் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தை 50 பேர் சாப்பிடுகின்ற அளவுக்கு, 50 பெண்களுக்கு பங்கிட வேண்டிய அளவுக்கு குடும்பங்கள் சுமையுள்ள குடும்பங்களாக, பெண்கள் நிறைந்த குடும்பங்களாக அமையும் என்று தெளிவாக சொல்கிறார்கள். கிரகணங்கள் அதிகரிக்கும் பாருங்கள், முந்தின காலங்களிலே ஒரு சந்திர கிரகணம் அல்லது ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுவதாக இருந்தால் பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவையே ஒரு கிரகணத்தை பற்றி செய்தியை கேள்விப்படுவோம். இப்போது வருடா வருடம், நேற்றைக்கு முன்னைய நாள் புதன்கிழமை ஒரு சந்திர கிரகணம், எங்களுடைய நாட்டிலே அது தென்படுகின்ற நேரம் ரொம்ப குறைவாக இருந்ததனால் அந்த தொழுகைக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அடுத்த மாதம் 10 திகதி அதற்கு பிறகுள்ள நாட்களில் மீண்டும் ஒரு சூரிய கிரகணம், மீண்டும் ஒரு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாரிய அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்குரிய அறிகுறிதான் கிரகணங்கள் ஏற்படுகிறது. கிரகணம் ஏற்படுவது ஒரு சந்தோஷமான விடயம் அல்ல. கிரகணம் ஏற்படுவது என்பது அதன் பின்னணியிலே அல்லாஹ்வுடைய கோப பார்வை வெளிப்பட போகிறது என்பதற்கு அடையாளம். ஆகவே
கிரகணங்கள் அதிகமாக ஏற்படுவதும் கியாமத்துக்குரிய அடையாளமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இன்றைய இந்த பிரசங்கத்திலே நாங்கள் ஒரு தலைப்பிலே பேசத்தான் உத்தேசித்தோம். கியாமத்துடைய முக்கியமான அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை பற்றி பேசுவதற்கு தயாரானோம். இருந்தாலும் அந்த அடையாளத்தை உரையடியாக பேசாமல் அதற்கு முன்னால் சில விடயங்களை தொட்டு காட்டி அதனை தொடர்ந்து பேசினால் அது மக்களுக்கு விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கும் சோதனை, அதற்கான காரணிகள், அதிலிருந்து மக்களுக்கு கியாமத்துடைய சிந்தனை ஏன் எழும்புகிறது என்ற விடயங்களை தொடர்பு படுத்தி பேசிவிட்டு கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி பேசலாம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அல்லாஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை, அதற்குரிய ஆற்றலையும், அதற்குரிய உடல் வலிமையையும், சிந்தனையையும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சில ஃபித்னாக்களை பற்றி இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கிறார். அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் ஃபித்னா வராமல் செய்யாதவர்களையும் பிடிக்கக்கூடிய சில ஃபித்னாக்கள் இருக்கிறது. அந்த அநியாயத்தோடு சம்பந்தமே இல்லாத குழந்தைகள், அப்பாவிகள், ஒன்றும் அறியாதவர்கள், புத்தி கூட இல்லாதவர்கள் அந்த சோதனைக்கு அகப்பட்டு அவர்கள் பலியாகுவார்கள். அந்த ஃபித்னாவை எல்லாம் பயப்பட சொல்கிறார். உங்களில் அநியாயம் செய்தவர்களை மாத்திரம் பிடிக்காது, எல்லோரையும் பொதுவாக பிடிக்கக்கூடிய ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லாஹ் பிடிப்பதில் கடுமையானவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுடைய ஒரு உயர்ந்த கட்டிடத்துக்கு மேலே ஏறி சுற்றும் முற்றும் பார்க்கிறார். மதீனா, இது சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. பார்த்து கொண்டே சஹாபாக்களை விழித்து சொல்கிறார்கள், இன்னி லாரா மாலா தரோ, நீங்கள் காணாத பல விடயங்களை நான் இப்பொழுது இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் தான் நேரில் பார்க்கிறார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாத பல விடயங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உலகத்தில் கியாம நாள் வரைக்கும் எந்தெந்த இடங்களிலே இருந்து குழப்பங்கள் நிகழப் போகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் எனக்கு தெளிவாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எப்படி மழை பொழிந்தால் அந்த மழை துளிகள் விழுகின்ற இடங்கள், அந்த பெரிய பெரிய ஒரு துவாரமாக மழை விழுந்த அந்த இடங்களிலே காட்சியளிக்குமோ, இது போன்று எந்தெந்த வீடுகளுக்குள்ளிருந்து, எந்தெந்த பஜாடுகளிலிருந்து, எந்தெந்த நாடுகளிலிருந்து, எந்தெந்த மாளிகைகளுக்குள்ளிருந்து உலகத்துக்கு ஃபித்னா வருமோ அந்த இடங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். மழை துளிகள் விழுகின்ற இடங்களுக்கு எவ்வாறு தெளிவாக தெரியுமோ அதுபோன்று ஃபித்னாக்கள் வருகின்ற இடங்கள் எனக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொல்லுவாங்க. இன்னொரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹுடைய மனைவியின் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்து திடீரென்று பதற்றம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். முகமெல்லாம் சிவந்திருக்கிறது. மனிதனுக்கு பயம் வந்தால் முகம் சிவக்கும், பயம் வந்தால் முகம் மஞ்சரிக்கும், கோபம் வந்தால் முகம் சிவக்கும். கோபத்துடன் அவர்கள் எழுந்து இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அரபிகளுக்கு நாசம் உண்டாகிற காலம் உண்டாகிவிட்டது. அரபிகளுக்கு சர்கள் நெருங்கிவிட்டன, நாசம் உண்டாகிற காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உலகத்தை குழப்புகின்ற இரண்டு கூட்டங்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு இடத்தில் ரகசியமாக வைத்திருக்கிறார். சூரத்துல் கஃபிலே துல்கர் நைன் என்னும் மன்னரினால் அவர்கள் இருந்த இடத்துக்கு ஒரு பாதிய மதில் எழுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விவரம் எல்லாம் சூரத்துல் கஃபினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறது. அந்த மதிலில் ஒரு பெரிய துவாரம் என்று திறக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைத்து காட்டினார்கள். இது போன்ற ஒரு துவாரம்
அந்த மதிலிருந்து இருந்து போடப்பட்டு விட்டது என்று சொல்லல்லாஹு சொன்னார். இந்த அர்த்தம் என்ன? எந்த இடம், எந்த நபர்கள் உலகத்தை குழப்ப போகிறார்களோ அந்த குழப்பக்காரர்கள் இருக்கின்ற இடத்தில இருந்து துவாரமிடப்பட்டிருப்பது அந்த குழப்பத்தின் அறிகுறிகள், தாக்கங்கள் இனி உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற செய்தியை சொல்லத்தான் ரசூலுல்லா பூமியில் இருக்கும் போதே யஜூஜ் மாஜூஜிகள் அடைச்சி வைக்கப்பட்டிருந்த அந்த மதில் இருந்து துவாரம் போடப்பட்டு விட்டது. இந்த செய்தியை கேட்டவுடன் அண்ணா ரொம்ப பயந்து போய் ரசூலுல்லா இஸ்லாத்தினத்திலே கேட்கிறார்கள், அனுகுலக்கு ஒஃபீன சாதிக்கும் சொல்லலாம். யஜூஜ் மாஜூஜுடைய மதிலெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, திறந்து அதாவது அதிலே துவாரம் போடப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்கிறீர்கள். இப்போது உலகத்திலே ஷர்ருகள் வரப்போகிறது, பாவங்கள் உலகத்திலே தலை விரித்தாட போகிறது, குழப்பங்கள் உலகத்திலே உண்டாக போகிறது என்றால் அடுத்து அழிவுதானே வரும். யார் சொல்லல்லா, எங்களிலே நல்ல மனிதர்கள் இருக்கும் போது நாம் அழிந்து போவோமா, அழிக்கப்படுவோமா? நல்லவர்கள், தொழுபவர்கள், குர்ஆன் ஓதுபவர்கள், ஜிக்ர் செய்பவர்கள், சலவாத்து சொல்பவர்கள், தான தர்மம் செய்பவர்கள், சமூகத்துக்காக பணியாற்றுகின்றவர்கள், இப்படியான நல்லவர்கள் இருக்கும் போதும் உலகத்துக்கு அழிவு வருமா என்ற ஒரு முக்கிய கேள்வியை அதில் ஜெயின பிரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் அன்று கேட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நல்லவர்களின் நலவை அல்லாஹ் பார்ப்பதை விடவும் உலகத்தில் கெட்டவர்களின் கெடுதிகள் அதிகரித்து சென்றால் அந்த கெட்டவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையில் நல்லவர்களும் சிக்கிக் கொள்வார்கள். நாம் இதா கசுரல் ஹபுஸ், கெடுதிகள் மோசமான செயற்பாடுகள் அதிகரித்து விட்டால் அங்கே அழிவு வரும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். பிறகு சொன்னார்கள், ஆனால் கியாமத்துடைய நாளையில் எல்லோரையும் தண்டனையின் போது அழிவின் போது உலகத்தில் பொதுவாக அழித்தாலும் கியாமத்து நாளையில் அல்லாஹ் எழுப்பும் போது அனைவர்களையும் சமமாக நடத்த மாட்டான். அவரவர்களுடைய நீயத்துக்கு ஏற்ப, அவரவர்கள் நடந்து கொண்ட முறைமைக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களை வித்தியாசப்படுத்துவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே கியாமத்துடைய நாளையின் அடையாளங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடராக எதிர்வரும் வாரங்களில் செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெறும் அந்த பயான் நிகழ்ச்சிகளில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடராக பேச இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் இந்த சோதனையிலிருந்து பாதுகாத்து இந்த உலகத்திலிருந்து அல்லாஹு தஆலா இந்த சோதனை அவசரமாக நீக்கி இதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரப்பமான கூலிகளை கொடுத்து அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் மறுமைக்காக தயார் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.